அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நம்ம தமிழ்நாடு அரசு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா மாணவர்களுக்காகவும் வாரத்துல ஒரு நாள் கடைசி 2 பாட வேளைகள்ல கலை மற்றும் பண்பாட்டு செயல்பாடுகள், அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாம் சொல்லி தர போறாங்களாம். ஓவியம், ஓரிகாமி, கைவினை பொருட்கள் செய்யறதெல்லாம் சொல்லித்தரது ஒரு வாரமும், சிறார் திரையிடல் போன்ற காணொளி நிகழ்வுகள் ஒரு வாரமும், நாடகம், கதை, கூத்துக்கலை ஒரு வாரமும், இசை, பாட்டு, நடனம், இசை வாத்திய கருவிகள் சொல்லி தரது ஒரு வாரமும். இப்படி மாணவர்கள் கல்வி மட்டும் இல்லாம பல்வேறு கலைகள்ல சிறந்து விளங்க நம் தமிழக அரசு இந்த கலை பண்பாட்டு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்த முன்னெடுத்திருக்கு. தமிழக அரசின் கலை பண்பாட்டு மையம், அரசு இசைக்கல்லூரிகள், ஜவஹர் சிறுவர் மன்றங்கள், இசை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், அந்தந்த மாவட்டத்திலுள்ள சிறந்த பல்துறை கலைஞர்கள், இவங்க எல்லாரும் நம்ம மாணவ செல்வங்களுக்கு என்ன சொல்லி தர போறாங்கன்னா, ஆதிக்கூத்து, தெருக்கூத்து, வீதியை கலக்கும் இசைக்கூத்து. பல கதை சொல்லுமே பொம்மலாட்டம், பார்ப்பவர் மாறுவர் பொம்மையாட்டம், எதிரே கனியான் ஆட்டம், கலைகளிலே உயர்வான மகுடம் சூட்டும், சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் புயலாட்டம், உயிரற்ற பாவிகள் உயிராகும் கூத்து, உணர்வற்ற ஆலையும் அழைக்குமே ஈர்த்து. ஐயா, இது என்ன? இது சீல். தலை மேலே கோபுரம் போல் கலசம், தரை மேலே ஆடுது பார் கரகம், கூத்து கட்டி வரும் பாட்டு, கால்களாடும் சொல்லும் கதை கேட்டு, குச்சிகளே வாத்தியமாய் தாளம் போடும் கோலாட்டம், பார்ப்பவர் கால் தானாய் ஆடும், மயங்க வைத்து ஆட வைக்கும் உருமி, மனசுக்குள்ளே குதித்தோடும் அருவி, தரை அதிர கட்டை காலில் குதிரையாட்டம், தமிழர்களின் பெருமையினை எடுத்துக்காட்டும், சாகச ஆட்டம் தானே காவடி, சந்தமோடு சிந்து பாடும் கலையடி.